இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். 2 தீமோத்தேயு 1:12. டுடேஸ் பைபிள் வேர்ஸ், ஐ நோ ஹூம் ஐ ஹேவ் பிலீவ்ட். 2 தீமோத்தேயு 1:12. நம்முடைய அன்றாட வாழ்வை கடப்பதற்கு எல்லாவற்றையும் தெரிந்திருக்க வேண்டிய அவசியமில்லை என்பது நமக்கு சந்தோஷமே. அநேக நேரங்களில் நாம் மற்றவர்களின் அறிவை சார்ந்திருக்கிறோம். உதாரணமாக, எனக்கு என்னுடைய காரின் பிரேக்குகளை பொருத்த தெரியாது, ஆனால் அதை பொருத்த தெரிந்த ஒருவர் இருந்தால் எனக்கு போதும். அதுபோல் நாம் பரலோகத்திற்கு போக வேண்டுமென்றால் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு மிக முக்கியமான அறிவு இருக்க வேண்டும். அது என்னவென்றால், கிறிஸ்துவை தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவரும் அறிந்திருக்க வேண்டிய அறிவு. தேவனை பற்றி அறிவதும் அவரோடு ஒரு தனிப்பட்ட உறவை உருவாக்கி கொள்வதுமே இந்த உலகில் புத்தியாய் வாழ்வதற்கும் தேவனை சந்திப்பதற்கு ஆயத்தப்படுவதற்கும் உரிய ஒரே வழி. அப்போஸ்தலராகிய பவுல் இதை மனதில் கொண்டே, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என்று கூறினார். ஆம், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நமக்காக மரித்து நம்முடைய பாவங்களை மன்னிக்க கூடியவரை நாம் அறிந்திருக்கிறோமா? இல்லை என்றால் மற்ற எல்லா அறிவும் வீணாயிருக்கும். ஏனெனில் கிறிஸ்துவை அறிவதே எல்லாவற்றிலும் மேலான அறிவு. இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனை அறிவதே நித்திய ஜீவன். இந்த அறிவே நம்முடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய குறிக்கோளாக இருக்க வேண்டும். ஆமேன். நீங்கள் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.